ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமூட சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி இன் ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட். ஸோ இந்த கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ், அதோடைய எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா, அட்மிஷன் ப்ரொசீஜர், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸ்கோப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய சேலரி பேக்கேஜஸ், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் துணுக்குமூட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 இயர் அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸில் நமக்கு என்ன சொல்லித்தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கோர்ஸுடைய முக்கிய நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது, டு அசிஸ்ட் த ஸ்பெஷலைஸ்டு டாக்டர். அதாவது அந்த ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும், ஒவ்வொரு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு ஸ்பெஷலைஸ்டு டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த டாக்டர்ஸ் வந்துட்டு பேஷண்ட்டை வந்துட்டு டயக்னோசிஸ் பண்ணுவாங்க, பேஷண்ட்டுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, பேஷண்ட்டை கேர் டேக் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் முடித்தவங்க வந்துட்டு டாக்டருக்கு அசிஸ்ட் பண்ணுற மாதிரியான ஸ்டடீஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸில் நமக்கு சொல்லித்தராங்க. இந்த ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் முடித்தவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய அந்த பேஷண்ட்டை இனிஷியலாக அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்கில் அவங்க தான் என்ன செய்வாங்க அப்படின்னா அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்னங்கிறத வந்துட்டு செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்கள்ட்டையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை வந்துட்டு அதுக்கப்புறம் டாக்டர்ஸ்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க. ஸோ அவங்க டாக்டர்ஸ் வந்துட்டு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது, அந்த தெரப்பியூட்டி பண்ணும்போது இந்த ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் முடித்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸுக்கு வந்துட்டு அசிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு ஜாப் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட்டுடைய ஒர்க்கு. ஸோ இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த கோர்ஸில் வந்துட்டு சொல்லித்தராங்க. ஸோ இந்த ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான அந்த எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா அப்படின்னு பார்க்கும்போது, 10th 12th பார்த்தீங்க அப்படின்னா முடிச்சிருக்கணும். 12th வந்துட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஸோ இந்த குரூப் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எடுத்து படிச்சிருந்துருக்கணும். ஸோ அதில் மினிமம் 55% ஆஃப் மார்க் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த அட்மிஷன் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெரிட் பேஸ்டான அட்மிஷனும் இல்லைன்னா என்ட்ரன்ஸ் பேஸ்டான அட்மிஷன். ஸோ இப்படி என்ன செய்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மிஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இந்த கோர்ஸுக்கான ஆவரேஜ் ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது, 2 காலேஜஸ்லையுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது சொல்லித்தராங்க. ஒன்று கவர்மெண்ட் காலேஜஸ்லேயும் இருக்குது, ப்ரைவேட் காலேஜஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ அதுக்கான ஆவரேஜ் ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10,000 4 lakhs வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. 10,000 ஒரு 50,000 அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸில் ஃபினிஷ் பண்ணிடலாம். அதுவே ப்ரைவேட் காலேஜஸ்க்கு போகும்போது 4 lakhs வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆகலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ இந்த பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் முடித்த உடனே அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான அந்த ஜாப் ப்ரொஃபைல்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட் கேர் டெக்னீஷியன், மெடிக்கல் அசிஸ்டண்ட்டு, பர்சனல் ஹெல்த் ஃபெசிலிட்டேட்டர், ஸோ ப்ரொஃபஸர், ஸோ இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் முடித்த அந்த சேலரி பேக்கேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 lakhsலேருந்து 5 lakhs வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேலரி பேக்கேஜஸ் அப்படிங்கிறது இருக்குது. போத் கவர்மெண்ட் ஜாப் அப்புறம் வந்துட்டு ப்ரைவேட் ஜாப் ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் முடிச்சிருந்தால் உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்புகளுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு ஒரு மெடிக்கல் ரிலேட்டட் கோர்ஸ் அப்படிங்கிறதுனால வந்துட்டு, ஸோ ஒரு நீட் அட்டன் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நீட்டில் வந்துட்டு எனக்கு டாக்டர் ஆகணும்னு விருப்பம் இருக்குது பட் நீட்டை அட்டன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது, நீட்டில் நான் பாஸ் ஆகணும் மாட்டணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தயக்கம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் எடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கலாம். ஸோ ஒரு மெடிக்கல் கோர்ஸ் அப்படிங்கிறதுனால வந்துட்டு இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான். ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ். ஸோ வேறு ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு துணுக்குமூட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் இருக்குது, அதையும் நீங்கள் வந்துட்டு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கான சஜஷன்ஸை வந்துட்டு அதில் கேட்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.